அனைத்து தமிழ் மக்களுக்கும் மகாராசி பிளாக்ஸ் நேயர்களுக்கும் இனிய வணக்கங்கள். ஹாய் ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம் டு மகாராசி பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீக்கெண்ட். இந்த வீக்கெண்டை வந்து நம்ம ஏற்காட்டில் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பீஸ்ட் ரைடர்ஸ்லேருந்து பசங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள அக்கமடேட் பண்ணிட்டு நம்ம ஏற்காடு வந்திருந்தோம். அண்ட் வாழ்க்கையிலேயே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரைட் நான் இது வரைக்கும் பண்ண ரைட்லேயே இந்த ரைடுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம சேலமில் ஸ்டார்ட் பண்ணி ஏற்காடில் முடிச்சது கரெக்டாக ஒரு 25-30 மினிட்ஸில் ரைடே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னென்ன பைக்ஸில் வந்திருக்காங்க அப்படின்றத நான் ஒரு ஷார்ட் ஸ்பேனாக காமிக்கிறேன். திஸ் இஸ் த ரிசார்ட். ஸோ இந்த ரிசார்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா முன்னாடியே வி ஹாவ் லாட் ஆஃப் பைக்ஸ் பார்க்ட். ஸோ கவாசிக்கு வேர்சிஸ் 650 அண்ட் உங்களுக்கு வேர்சிஸ் 650 எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து வேர்சிஸ் 650 அக்ரஸிவ் நேச்சர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ 2-சிலிண்டர் இன்ஜின் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டார்க்கியராக இருக்கும். அண்ட் ஹியர் யூ கோ. ஸோ இந்த வண்டி நிறையா பேர் இப்போ இருக்க 2K kids நிறைய பேர்த்துக்கு இந்த வண்டி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வச்சு ஓடிக்கிட்டு இருந்த ஒரு வண்டி, ஹயோசங் GT 650. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைகர் ஸ்போர்ட் 850 வந்திருக்கு. அண்ட் டைகர் ட்ரையம்ப் இஸ் ஆல்சோ எ வெரி நைஸ் வெஹிக்கிள். நம்ம ரிவ்யூவும் பண்ணியிருந்தோம். அண்ட் எனக்கு வந்து இந்த வண்டியோட இன்லைன் 3-சிலிண்டர் சவுண்டு அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் தி டார்க் இட் கிவ்ஸ், இதில் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாஸ்ட் மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில் ஓட்டுறாரு. ஸோ நீங்கள் எக்ஸாஸ்ட் மட்டும் ஒரு ஏரோ எக்ஸாஸ்ட்டோ இல்லை வேறு ஏதாவது போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஹியர் யூ கோ, யூ ஹாவ் அ நிஞ்சா 1000 SX. ஸோ நம்ம ஃபேவரட்ஸ் எல்லாம் கூட்டி இவர். அண்ட் நான் அடுத்தது பைக்கிங்குள்ளே வரேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த பைக்கு தான் ஐம் லுக்கிங் அட் இட். ஸோ இப்போதைக்கு இல்லை, ப்ராபலி ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் போகட்டும். இன்னும் கொஞ்சம் நம்ம உடம்பெல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் ஐம் ப்ராபலி லுக்கிங் அட் திஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் தெர் இஸ் ஒன் மோர் வெர்சிஸ் 650. ஸோ இது வந்து நம்ம சந்த்ரு வந்து ரீசெண்டாக வாங்கின வண்டி. எனக்கு இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா தி நம்பர் 4999. ஸோ நான் வேர்சிஸ் 1000 வச்சுருந்தப்போ இந்த மாதிரி நம்பர் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட வண்டி 9888 அண்ட் விஎஸ்கேவோட வண்டி வந்து 4888. ஸோ இது வந்து 4999. ஸோ அந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தது. எல்லாருமே அந்த டைமில் தான் வண்டி எடுத்தோம். அண்ட் R15 அண்ட் தெர் இஸ் ஒன் மோர் நிஞ்சா 1000 ஹியர். இது வந்து நல்லா ராப்பிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸோ நல்லாயிருக்கு இந்த ராப்பிங்கு, இந்த பேட்ச் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ கிட்ட போனாவே இம்மொபிலைசர் லைட் தெரியுது. அண்ட் அப்பாச்சி RTR. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துணி காய போட்டு வச்சுருக்கிறானுங்க. அட பாவீங்களா, துணி காய போடுறது உங்களுக்கு இடமே கிடைக்கலையா? ஸோ அண்ட் ஐ லவ் ஏர்காட் கொக்கோ ரிசார்ட் அண்ட் NS 200 கிருஷ்ணாவோடது. அண்ட் ஃபைன்லி அந்த இருக்கான் பாருங்கள் குண்டு பையன் சுகீர்தன், அவனுடைய டுகாட்டி டயவல். ஸோ நேற்று வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டோம். ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஏண்டா நீங்கள் இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுறீங்க, ஒரு பனியனை கூட எடுத்து வேறு இடத்துல காயப்பட மாட்டிங்களா அப்படின்னு. ஸோ எங்களோட கிளப் இப்படி தான், நாங்கள் வந்து பைக்கை வந்து ஒரு மிஷினாக பார்க்குறவங்க, இதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்து பைக்கு தான் என் உயிர் அப்படின்லாம் வாழ்கிறவங்க கிடையாது. ஸோ மேக்ஸிமம் யூட்டிலிட்டி. ஸோ இந்த வண்டி நிறுத்துறப்போ இந்த வண்டி மட்டும் தான் நின்றுச்சு, எங்கே காய போடுறதுன்னு தெரியல. ஸோ இந்த வண்டி மட்டும் தான் க்ளீனாக இருந்துச்சு, அதனால் காய போட்டோம். அண்ட் தி மேசிவ் டுகாட்டி டயவல் பா. ஸோ சுகியோட லைஃப் லாங் ட்ரீமுங்க, அவன் 2015 சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு வண்டி. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு அவனோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ செமையாக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. அண்ட் ஹியர் இஸ் அ மான்ஸ்டர் டுகாட்டி மான்ஸ்டர், நம்ம சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ இந்த வண்டிகள் எல்லாமே வந்து ஏற்காடுக்கு வந்திருக்கு. அண்ட் மோகனோட வண்டி இன்னும் வரலைங்க, ஆக்சுவலி வந்துருந்துச்சு, இப்போ தான் வந்து ஃபோட்டோஷூட்டுக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நைஸ். ஸோ நீங்கள் வந்து ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். ஸோ நீங்கள் ஏற்காடு வரீங்க அப்படின்னா இந்த ரிசார்ட் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சீசன் டைமில் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஸோ சீசன் டைமில் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ நான் சீசன் டைமில் வந்தீங்க அப்படின்னா ஃபேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் மிஸ்டர் சுகீர்தன், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மை ஆடியன்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் மீட் பண்ணி. ஸோ உங்களோட டயவல் ஸ்டோரி சொல்லுங்களேன். ஸோ இட்ஸ் எ குட் ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம ரோட் ட்ரிப்பில் வந்து இன்றைக்கி எல்லா மக்களையும் சந்திக்கிறோம். நாட் ஓன்லி ஃப்ரம் சென்னையிலேருந்து மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், சேலம், தஞ்சாவூர் இந்த மாதிரி ஊர்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. நம்ம பொதுவாக பைக்கில் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்லேயே பேசிக்கிட்டே இருப்போம், ஏதாவது ரைட்ஸ் இந்த மாதிரி வந்து மீட் பண்ணி
ஒரு மீட் அண்ட் கிரீட் இருந்தால் தான் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அண்ட் பாண்டிங் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஏற்காடில் நல்லா அமைஞ்சிது, நல்ல கிளைமேட்டு, பகலில் வெயில் இருந்தாலும் பட் சில்னஸாக தான் இருக்குது. ஸோ நைட் டைம் பார்த்தீங்கன்னா நல்ல சில், நல்ல ஃபன், நல்ல ஒரு பார்ட்டி தான். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டே டூ இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ, வாங்க அப்படியே நம்ம டீ குடிக்க போவோம். அண்ட் மக்களே, ஸோ இப்போ வந்து நாங்கள் டீ குடிக்க போகிறோம். நம்ம கார் இங்கே நிற்கிது பாருங்களேன், ரொம்ப பிடிச்சது. நான் ஏன் இந்த இடத்துல நிறுத்தினேன்னா, ஸோ இந்த வீடுங்க, ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல நிறுத்தி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு தான் நிறுத்தினோம். அண்ட் வி ஆர் கோயிங் ஃபார் டீ. ஏற்காடில் வேற என் காபி ஸ்டாப். தேங்க்ஸ் டு சுகீர் தன் ஃபார் தி பியூட்டிஃபுல் காபி. ஸோ ஆனால் காசு கொடுத்தேன் நான் தான். இது கீழே ஊற்றிருச்சு. பசி எப்பறா இருக்கு? காஃபி, காஃபி அல்டிமேட் சூப்பர். கடைக்கு கூட்டம் வந்து கிஷோர் தான். ஆமாம், நம்ம வந்து இப்போது காஃபி ஸ்டாப்பில் காஃபி குடிச்சிட்டு வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் த ரிசார்ட். இன்றைக்கி என்ன பிளான்ஸ்னால், எங்களுக்கு சத்தியமாக ஒரு பிளான்ஸும் இல்லை. ஏற்காட்டில் வெயில் பட்டைய கலப்புது. அண்ட் இந்த போட்டிங்லாம் போகலான்னு பார்த்தா, போட்டிங்லாம் ஒரு 1500 தடவை நான்லாம் போயிருக்கிறேன். ஸோ போட்டிங்கில் ப்ளஸ் இங்கே பீகோ பார்க்கு ப்ளஸ் ஒன்றும் பெருசாக, இந்த நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா உங்களால் பெருசாக எதுவுமே பார்க்க முடியாது. ஏற்காடு நிச்சயமாக நீங்கள் வர்றவங்க நான் சீசன் டைமில் வாங்க, அப்போ தான் வந்து யூ கேன் என்ஜாய். ஸோ சீசன் டைமில் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எதுவுமே பார்க்க முடியாது. அண்ட் த லேக்ஸ் ஆர் வெரி க்ளீனுங்க, சூப்பராக வந்து லேக்கை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகே பார்க்கலாம் இன்றைக்கி இந்த நாள் எப்படி போகுது அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் பாருங்கள். பார்த்துட்டு ஹோப் யூ ஆல் சப்போர்ட் மீ. நிறைய வீடியோஸ் வராத காரணம் வந்து நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் அண்ட் பை பை.